வணக்கம் வெல்கம் டு மனுஷ் கிச்சன் மனுஷ் கிச்சனில் இன்னைக்கு ப்ரான்ஸ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் இதில் வந்து ஷெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம் இந்த ஷெல்லோடையும் நம்ம வந்து வெயினை வந்து எடுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லாம் எடுத்துட்டு அதை எப்படி அந்த வெயினை வந்து ரிமூவ் பண்ணுறது அதாவது டிவைனிங் ஷெம்பு வித் ஓப்பன் ஷெல் அதுதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு க நைஃப் வச்சு அதை நம்ம வந்து ஒரு நீல வாக்கில் பிடிச்சி அந்த அப் அண்ட் டவுன் சைடில் வந்து ஃபுல்லாக கீறி விட்டாலே அப்படியே அழகாக வந்து அந்த வெயின் வந்து வந்துடும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ இன்னொரு முறையுமே இருக்குது நம்ம அடுத்த வீடியோவிலையும் நம்ம அதையுமே சேர்த்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயின்ஸை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் ஃபுல் ஷெல்லிலுமே வந்து அப்படியேவும் நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு நைஃபால் ஒரு கீறி விட்டுட்டு அந்த மாதிரியும் எடுக்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்து நான் வருமானங்களில் அப்லோடு பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இதில் மெயினாக வந்து இந்த வெயின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு எப்படி வந்து அதை மெரினேட் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அந்த ஆல்ரெடி ஷெல்லை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் எல்லா வெயின்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் கேஜி ப்ரான்ஸ் வந்து பிரியாணிக்காக ரெடி பண்ணுறோம் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து பிரியாணியில் நம்ம ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னா கூட நம்ம அப்படியே மசாலாவில் குக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை மெரினேட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் ஸோ இல்லாட்டி தண்ணி ரொம்ப விடும் இப்போ ஈவன் ஒரு தொக்கு செஞ்சாலும் சரி ஒரு பிரியாணிக்கும் சரி இப்போ ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணுறோம் போது நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எப்போவுமே கொஞ்சம் நான் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிப்பேன் அதில் கொஞ்சம் லெமனும் சேர்த்துப்போம் ஸோ அது சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துருக்கோம் மிளகாய் பொடி அடுத்து கொஞ்சமாக சால்ட்டு அதாவது இந்த ஒரு ஹாஃப் கேஜிக்கு ஹாஃப் கேஜி பிரான்ஸ்க்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துட்டோம் ஸோ கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் இது ஒன்லி ஃபார் மேரினேஷன் தான் அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறோம் ஸோ இப்போ இதுலேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்கோம் அதுலேயுமே தண்ணி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தண்ணி இந்த தண்ணியோடு நம்ம வந்து அப்படியே பிரியாணியில் வந்து ஆட் பண்ணும்போது அதாவது பிரியாணி மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டு நம்ம இந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணுவோம் ஆடும் ஆட் பண்ணும்போது ரொம்ப தண்ணி விடும் ப்ரான்ஸ் அதனால தான் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி மசாலா சேர்த்து மெரினேட் பண்ணி நீங்கள் இதை வந்து பொறிச்சியும் ஆயிலில் பொறிச்சியும் வந்து பிரியாணி ப்ரான்ஸ் பிரியாணி பண்ணலாம் இல்லை அப்படியே வந்து மசாலாவில் போட்டும் செய்யலாம் முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சமாக லெமன் சேர்த்ததால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிரும் சேர்க்குறோம் அதாவது இங்கே கிடைக்கக்கூடிய யோகை நம்ம வந்து இந்த நேரத்தில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஓப்பன்லே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் ஸோ இது எப்படி மெரினேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்